வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்வேதாஸ் கிச்சனில் ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. தக்காளி ஊறுகாய் தான், டொமேட்டோ பிக்கிள். அதுக்கு முன்னாடி ஸ்வேதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ அரை கிலோ நாட்டு தக்காளி தான் நான் எடுத்துருக்கிறேன். மேல் பகுதியை எடுத்துட்டு எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கணும் மீடியமாக. அரைக்க தான் போகிறோம், அதனால் மீடியமாக கட் பண்ணால் போதும். இந்த தக்காளி ஊறுகாய் இட்லி, தோசை, சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை அடிக்கடியும் செஞ்சுக்கலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ ட்ராவல்லாம் நம்ம போகிறோன்னா இதை செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ண தக்காளியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். ரொம்ப கொலக்கொலன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தக்காளி அங்கங்கே அப்படியே இருக்கணும், அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், ரெண்டு ரெட் சில்லி எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் தீயை விடாமல். நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஆற வச்சு இதை பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெயும் சேர்க்கலாம், நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த அரை கிலோ தக்காளி ஊறுகாய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட்டை எண்ணெய் காஞ்சதும் அதில் சேர்க்க போகிறோம். தீ இந்த நேரத்தில் மீடியமாக வச்சுக்கணும், இல்லை மேலெல்லாம் தெரிக்கும். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது, வெறும் தக்காளி அரைச்சதை மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இதுக்கு தேவையான உப்பு, ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம தக்காளி வேக வைக்க போகிறோம். ஆற வச்சிருக்க அந்த கடுகும் வெந்தயமும் காஞ்ச மிளகாவும் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன், இதையும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இடையில இடையில நம்ம அந்த தக்காளி இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும், அந்த தக்காளி பேஸ்ட்டை. தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் மூடி வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் திறந்தே வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் கூட தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெந்தயமும் கடுகும் காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நான் கம்மியான அளவு தான் செஞ்சுருக்கேன். நான் ஒரு சின்ன டிஃபனில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு ஒரு 3 நாளைக்கு வரும் இது. ஆக்சுவலாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த கடாயிலேயே சாதம் போட்டு கிளறினேன். அவ்வளோ நல்லா இருந்தது. தேங்க்யூ.